தமிழ்நாட்டையே உலுக்கிய கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படம் பள்ளி முன்பு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டன. படங்களுக்கு பெற்றோர்கள் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். விபத்தில் உயிரிழந்த குழந்தைகள் விரும்பி உண்ட தின்பண்டங்களை படத்திற்கு முன்வைத்து வழிபட்டனர். பள்ளி தீ விபத்து நடைபெற்ற ஜூலை 16ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அரசு அறிவிக்க வேண்டும் என பெற்றோர்கள் அப்போது வலியுறுத்தினர். பழமாக இருப்பாங்க, அதை நாங்கள் இழந்துட்டோம். இதை வேற யாரும் இழக்கக்கூடாது. இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. இந்த கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவு நாளில் நாங்கள் கேட்குறது வந்து குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். மேலும் ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணம் பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். கும்பகோணம் பள்ளி தேர்வு நடந்து 20 ஆண்டுகள் ஆகுது. இந்த நாளை வந்து லோக்கல் ஹாலிடேவாக அறிவிக்கணும்னு நாங்கள் 94 பேரண்ட்ஸும் வருஷம் வருஷம் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கல. இந்த வருஷமாவது கவர்மெண்ட் வந்து இந்த நாளை லோக்கல் ஹாலிடேவாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாகவும் அறிவிக்கணும்னு நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணம் காசிராமின் தெருவில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 94 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.